ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாக்டர் கைப்பில சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வலி இருந்தால் கொரோனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோவில் பல ஆராய்ச்சிக்குள்ள முடிவுகளையும் ரோட் பெயின் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபெப்ரவரி மாதம் சைனாவில் உலக சுகாதார அமைப்பு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் கொரோனா பாசிட்டிவான இருக்க பேஷண்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி ஒம்பது சதவீதமான மக்களுக்கு இந்த த்ரோட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அதில் எண்பத்தி மூணு சதவான பேருக்கு ஃபீவர் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் தொண்டை கரகரப்பு இந்த பிரச்சனை இருக்கவங்களாம் ரொம்ப கம்மியான அளவு தான் இருந்திருக்காங்க அதே மாதிரி இன்னும் ரெண்டு சின்ன ஆராய்ச்சிகள் முடிவுகள் பற்றியும் சொல்கிறேன் முதல் ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு சதவீதமான கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சோர் ரோட் அதாவது தொண்டை வலி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஆராய்ச்சியில் வெறும் ஏழு புள்ளி ஒரு சதவீதமான மக்களுக்கு மட்டும்தான் அதாவது கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சோர் ரோட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் இவங்களை நம்ம சிடிசின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இவங்க என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா கொரோனா இருந்தா மூணு அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களுக்கு ஜொரம் இருக்கும் இல்லைன்னா இருமல் இருக்கும் இல்லைன்னா அவங்க மூச்சு விட கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் நிறைய நாட்டில் மக்கள் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு அறிகுறிகள் இந்த மூணு அறிகுறிகள் இல்லாம நிறைய அறிகுறிகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க அதுல கிட்டத்தட்ட பதினோரு அறிகுறிகள் இருக்கதாகவும் கண்டுபிடிச்சாங்க அந்த தான் ஒண்ணுதான் அதாவது தொண்டை வலி அப்படிங்கிறது இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க தொண்டை வலி அப்படிங்கறது வந்து கொரோனாவால் மட்டும் வராது பல சாதாரண காரணங்கள் கூட வரலாம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு டஸ்ட் அலர்ஜினாலேயோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதோ ஸ்மோக்கிங் பண்ற ஹேபிட் இருக்கு அதனாலயோ இல்லைனா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால கூட வரலாம் லாஸ்ட் பட் நாட் உங்களுக்கு தொண்டை வலி மட்டும்தான் இருக்கு வேற எந்த ஒரு இருமல் சளி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் உடனே அதுக்கான ரெமடிஸ் எடுக்க பாருங்கள் ஸோ வீட்டிலே வந்து இந்த கஷாயம் வச்சு தர்றது இல்லைனா வந்து சுடுதண்ணியில் வந்து உப்பு மிக்ஸ் பண்ணி கொப்பளிக்கிறது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய நிறைய ரெஸ்ட் எடுங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பாருங்கள் அப்போயும் உங்களுக்கு இருக்குன்னா மட்டும் நீங்கள் டாக்டரை போயிட்டு தயவு செஞ்சு பாருங்கள் அண்ட் அதோடு உங்களுக்கு ஃபீவர் எதாவது வந்துடுச்சுன்னா அது கொரோனாக்கான அறிகுறியாக இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம் நீங்கள் ரீசெண்டாக வெளிநாடு போயிட்டு வந்திருக்கீங்க இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு அதிகாரிகள் ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க